Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா புளியமிலையில் இவ்வளவு மருத்துவ நன்மைகளா அதை பற்றி பார்ப்போம். புளி சமையல் மருத்துவம் அலங்கார மற்றும் சாய வகையாகவும் பயன்படுகிறது. புளி உடலிற்கு பல நன்மைகளை செய்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்தை பேணுகிறது. புளிய மரத்தில் உள்ள இலை, பழம் மற்றும் தண்டு பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான நன்மைகள் நமக்கு தருகின்றன. புளியம் பழம் நீண்ட பீன்ஸ் வடிவமுடையது. இது கடினமான தோலினால் மூடப்பட்டிருக்கும். கிழக்காசிய நாடுகளில் காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு புளியம் பழத்தை மாவு கட்டாக நெற்றியில் வைப்பார்கள். புளியம் இலையினால் கிடைக்கும் மருத்துவ நன்மைகளை இப்போது பார்ப்போம். நீரழிவு நோய் உலக அளவில் பிரபலம் அடைந்துள்ளதற்கு காரணம் பலர் அதனால் பாதிப்படைந்துள்ளனர். ஆனால் சில தரவுகளின்படி புளியம் இலை நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல நன்மைகளை செய்கிறது. இது இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கவும் உதவுகிறது. புளியம் இலையில் வீக்கத்தினை குறைக்கும் தன்மை உள்ளது. இது வீக்கத்தை குணப்படுத்தி திசுக்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது. புளியம் இலையினை அரைத்து பானமாக அருந்துவதனால் வயிற்றுப்புண் இலகுவாக குணமடைந்து விடும். அத்துடன் அதனால் ஏற்பட்ட வலிகளையும் முற்றாக நீக்கிவிடும். புளியம் இலை நம்மை மலேரியாவிலிருந்து பாதுகாப்பதற்காக சிறப்பாக செயல்படுகிறது. புளியம் இலை சாறு மலேரியாவை ஏற்படுத்தும் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரமின் வளர்ச்சியை தடுக்கிறது. அத்துடன் புளியம் இலையில் தயாரிக்கும் தேநீர் மலேரியாவினால் ஏற்படும் காய்ச்சலை குணப்படுத்தும். புளியம் இலை மாதவிடாயின் போது ஏற்படும் பிடிப்புகளை இலகுவாக குணப்படுத்துவதுடன் அந்த நேரங்களில் ஏற்படும் வலிகளிலிருந்து தீர்வை தருகிறது. புளிய மரத்தில் இலை மட்டுமல்லாது அதனுடைய தண்டு பகுதிகளில் இருந்து பெறப்படும் சாறு வலி நிவாரணியாக செயல்படுகிறது. புளியம் இலை உண்மையிலேயே பல நன்மைகளை நமக்கு தருகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.